मैत्रीं भजत अखिल जेत्रीं मैत्रीं भजत अखिल जेत्रीं। श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करम् शंकरो नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। नमस्कारम्। कंडेन करुणै कडलै इंद निगழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் மகா பெரிவாளுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பல பாக்கியசாலிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் காண இருப்பது கடம் மேஸ்ட்ரோ, பத்மபூஷன் பத்மஸ்ரீ அவார்டி விக்கு மாமா அவர்களுடைய புதல்வன் மகேஷ் விநாயகராம். இவர் ஒரு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிஷியன் प्लस वर्ल्ड म्यूजिक अदलियो प्रोग्राम्स नाम इन்றைக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா ஒரு ஜெயந்திக்கும் 80 90 ஒரு ஜெயந்திக்கும் பாட்டு அவ பேர்ல போட்டு அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுங்கற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அதுல என்ன விசேஷம் அப்படினா காதால பெரியவா எப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுப்பா, அதுக்கு அப்புறம் எப்படி 1 மணி நேர ஜபம், அதுக்கு அப்புறம் எப்படி தரிசனம், அப்புறம் பூஜை, பூஜை கட்டில் முடிஞ்சோன்னா தீர்த்த பிரசாதம் ஹோமம், தீர்த்த பிரசாதம் சாப்பிட்றது, அப்புறம் மத்தியானம் இருக்கக்கூடிய ஒரு தரிசனம், அப்புறம் சாயந்தரம் இதுக்கு போகிறது அம்பாள் கோவிலுக்கு போகிறது, திருப்பி வந்துக்கிறது, அப்புறம் வந்தோன்னா கடைசி தரிசனம், லாஸ்ட்டில் மேனாக்குள்ளே போகிறது. இது பெரியவாளோட ரொட்டீன். இதை நீங்க அழகா பாடிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது அவரோட சாகித்யம். அது எதுக்கு சொல்றேன்னா ஒரு வாட்டி 3 வாட்டி பெரியவா இதை முழுக்கும் பாட சொல்லி நேர பெரியவா இருப்பா. பெரியவா இப்படி மேலாம் போட்டிருப்போம். முன்னாடி எல்லாம் இது கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவோட சாகித்யம். எங்க பிரதோஷ் மாமாவோட வைஃப் அத மன்னி இருக்கா இல்லையா, அவரோட தம்பி, அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அகத்தியம்பள்ளியில இருக்கிறதுனால அவர் பேர் அகத்தியம்பள்ளி கிருஷ்ணமூர்த்தி. அவரும் இப்பதான் சித்தியானார். அவரும் அந்த பரம்பரையில வந்தவா. அப்பதான் நினைச்சுப்பேன், ஓஹோ இத்தனை பெரிய பரம்பரையில எத்தனை பேர் மகரிஷின்னு. அதான் பெரியவாளே சொன்னா அவர் ஒரு ரிஷிகள் கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணிட்டா அப்படின்னு பெரியவா சொன்னா. ஒரு வாட்டியும் அது முள்ளா கல்லா அப்படிங்கறத பார்க்க மாட்டா. பெரியவா வந்துட்டானா உடனே அங்க பிரதர்ஷனம். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பக்தி அண்ட் தபஸ். பக்தி நம்ம சௌரியமா ஏசி ரூம் போட்டு சௌக்கியமா பண்ணோம்னா கூட மெடிடேட் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். தபஸுங்கிறது தியாகம், உடம்பு வருத்திக்கிறது. நான் நிர்ஜலமா இருப்பேன், சாப்பிட மாட்டேன், நன்னா ஆசைப்பட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ சுகம் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறது. மனசு எண்ணங்கள் எல்லாத்தையும் வேணாம், நிர்ஜலமாக உட்காந்துப்பேன். சுகமா இருக்குன்னா சுகமாக வேண்டாம், அதே மாதிரி ஏதாவதுனா உறுத்திக்கிறது. அதுதான் தபஸ். அதுவும் யாருக்கு தனக்குன்னு பண்ணிக்கல, பெரியவாளுக்காக பண்ணுறது, லோகக்ஷேமத்துக்கு பண்ணணுங்கிறத வேண்டிட்டு செல்ஃப்லெஸ். இந்த மாதிரிலாம் அவரோட அனுகிரகத்தில் இன்னும் நிறைய தபஸ்விகளும் யோகிகளும் திருவண்ணாமலையில இருக்கான்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. அவருக்கு எப்படி அது உதிச்சது அப்படின்னா, திருவண்ணாமலை இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபாரினர் சொல்றான். உன் லைஃப்ல என்னப்பா பண்ணணும், என் லைஃப் பர்பஸ் அமெரிக்காலேருந்து கிளம்பி வரணும், சென்னைக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும், சென்னையில் லேண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விடணும், எனக்கு ஒரு 4 மணி வேஷ்டி போகணும், நேராக அண்ணாமலை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போய் மெடிடேஷனில் உட்காரணும், என் லைஃப் பர்பஸ் இஸ் ஓவர். இது சொன்ன வாக்கு. அந்த மாதிரி அவளுக்கு அதாவது அந்த அளவுக்கு அவரோட இது அங்கதான் போனான். பிரதோஷமாமா முதல்ல போய் இதுவா இருக்கே அந்த ஞான சர்ச் ஞான பசியில நேர அந்த அந்த ஜர்னில போயிருந்தா அப்போ திண்ணை சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளோட மடத்துக்கு எதிர்க்க இருக்கு அங்க இருந்தவர் அப்ப சொன்னாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போ காஞ்சிபுரம் போ உன்னோட இடம் காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு வாக்கு திண்ணை சுவாமிகள் பிரதோஷமாமா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போ அப்படின்னே அப்பதான் காஞ்சிபுரத்தோட காஞ்சிபுரத்துக்கு வரணும்ங்கிறது அப்போ வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா பிரதோஷமாமா அவ சொல்லி அங்கேருந்து வந்து அங்கேருந்தே ஜெயந்தி ஆரம்பிச்சுட்டா அப்பதான் வந்து ரொம்ப விமர்சையா 64 அடிக்கு சப்பரத்தை பண்ணி அது ஒரு பெரிய ஸ்டோரி எதுக்கு நான் கோட் பண்றேன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பாக்குறேன் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்சஸும் பெரியவாளோட லிங்க் பண்ணியிருக்கு அந்த பெரியவான்னு எங்களோட லிங்க் வந்து பெரியவாளை நான் நேர பார்த்துருந்தா கூட அதை உணர்த்த வச்சது பிரதோஷமாமா தான் ஏன்னா நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன் தரிசனம்னா ஒரு நாள் தரிசனம் இல்லை வார வாரம் மேக்சிமம் 3 to 4 டைம்ஸ் போயிடுவேன் ஏதாவது ஒரு விஷயம் வரும் கூட்டின்னு போவா அம்மா அப்பா எப்போதும் கிளம்பிட்டு இருப்பா வாரத்துல இது ஒரு ரொட்டீன் அப்பெல்லாம் இவ்வளவு சௌகரியமோ இவ்வளவு கார்லாம் கிடையாது 76B 76C அது ஒரு அப்புறம் இந்த செட்டியார் வந்து 76Bல போகும்போதே கண்டக்டர் கிட்ட சுவாமிகிட்ட இந்த இது கொடுத்துருவார் பழத்தை அவன் கொண்டு போய் எடுப்பான் போற வரவனுக்குலாம் இந்த பக்தியெல்லாம் ஊட்டிட்டா நம்மளோட அது ஒரு பசுமையான டைம் அது வந்து நான் மறக்கவே முடியாத ஒரு இது இப்போ லேட்டர் இயர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி பிரதோஷ பிரிவா வந்து எங்ககிட்ட 2 இது கொடுத்தா இந்த ஆத்ம இது பண்ணிடுறா அப்படின்னா அடுத்தது வந்து அவன் வந்து நான் இப்போ பாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு மூல காரணம் அவன் தான் இப்போ குருமார்கள் கிட்ட சங்கீதம் கற்றுக்கலாம் அவர் வந்து ஞானத்துக்கு மட்டும் ஸ்பிரிச்சுவல் குரு மட்டும் கிடையாது எனக்கு மியூசிக்கல் குரு இப்போ பாட்டு சாகித்யம் எல்லாரும் சொல்லி கொடுப்பா கற்றுக்கலாம் மனோதர்மத்தை டீச் பண்ண முடியாது ஹவு டு சிங் ராகா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆப்சர்வேஷன்ஸும் அந்த இது கேட்டு தான் பண்ணுவேன் அதுக்கு எனக்கு குருவாக இருந்தது வந்து பிரதோஷமாமா எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படி நான் சொல்ல வரேன்னா இப்போ எங்கள் வாதியார்கிட்டையும் கற்றுட்டுருக்கேன் ராகத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டான் நீங்களாம் ட்ரை பண்ணணும் அது வரணும் அதனால் என்ன பண்ணுவாங்க காத்தால வேணும்னு ஹரச்சந்திரசேகரை பாடணும்னு சொல்லுவாள் அப்போ கேட்பா அப்போ ஏ உனக்கு காப்பி காப்பி தெரியுமாடா எனக்கு காப்பி குடிக்க தான் உனக்கு தெரியும் தெரியாதுன்னு காப்பியில் பாடுவாள் சண்முக பிரியால பாடுறா அப்படின்வா அப்போ தோடி தெரியுமாடா அப்படின்னு தெரியாது சந்திரசேகர 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 பாகிமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம் இந்த சரிகமா பதனிசா சனித பமகாரி சரி பமகா டேக் அ ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் கா இதெல்லாம் நம்ம இவ்வளோ இன்னைக்கு லோகத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டேக் அ யூ டர்ன் அந்த சா அண்ட் தென் புட் அ ரவுண்ட் இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் அதை முன் காலத்துலேயே எனக்கு வந்து ராகம் மனோதர்மம் அப்படின்னா இது அப்படிங்கிறத அப்பயே எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்புறம் தான் எனக்கு தோணித்து ஓஹோ சரி ஓகே இப்படிதான் ஓ இதுதான் வந்து மனோதர்மமா அப்படின்னோன்னா ஓகே அப்போ நம்ம why we confine to one particular thing அப்போ எந்த சாகித்யத்தை கொடுத்தாலும் எந்த ராகத்தில் நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ உடனே தேவாரத்தெல்லாம் எடுத்துட்டு பல பல ராகங்களில் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் அந்த அந்த கரு வந்து அவள் தான் இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் நிறையா நடந்திருக்கு இன்னைக்கு நிறையா விஸ்தாரப்படுத்துகிறோம் அப்படின்னா அவள் மியூசிக்கல் குரு அவள் ஞானத்துக்கும் அவள் பெரிய ஸ்பிரிச்சுவல் குரு அவளை கோட் பண்ணாமல் பெரியவான்னு நான் சொல்லவே முடியாது பெரியவாளோட ஜெயந்தியும் போது காலம்புரை பெரியமா எழுந்ததுலேருந்து மேனாக்கு போற மட்டும் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் ஏற்றின அந்த பாட்டு அது நீங்க பாடி நான் கேட்கணும் அவசியம் அதே மாதிரி இந்த கட்ட சுதி பாக்ஸும் சொல்லணும் இப்ப பார்த்தோம்னா நமக்கு இப்ப டிஜிட்டல் மீடியால இருக்கும் தம்புராலையோ போன்லயோ சிடிலயோ அந்த மாதிரி வந்துருது அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் இந்த கட்ட சுதி பாக்ஸ் தான் எடுத்துட்டு போவேன் So you make me remember real periva moments. So அதே கட்ட சுதி பாக்ஸ்ல நான் பாடுறேன். பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குது பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது ஹர 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 சங்கரா ஜய 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 சங்கரா ஹர 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 शंकरा विश्वरूप दर्शनम काण भक्तर विडिय काले कात्तिडुम बोधु वाल्तोलिगल ओलितिडुम बोधु मेना कदवै तिरंदिडुम बोधु पेरिय वाळै पार्त्तुकिट्टे इरुक्क तोणुदु हर 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 शंकरा जय 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 शंकरा हर 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 शंकरा இந்த மாதிரி ஒரு 51 வெர்சஸ் போகும் பெரியவா காத்தால இருந்து விஸ்வரூபத்துல இருந்து எடுத்துட்டு டியூன் நான் தான் பண்ணினேன் சூப்பர் இது வந்து மத்தியமாவதியில நம்ம ராகத்துக்கு ஒரு ராகத்துக்கு ஒரு குணம் உண்டு அந்த ராகத்துல வந்து சர்வதோஷ நிவாரணின்னு சொல்றா சரி அதுல இந்த மத்தியமாவதிக்கு மட்டும் அந்த குணம் உண்டு அதனால தான் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன நீங்க பண்ணினாலும் மத்தியமாவதியை பாடிட்டா அந்த சால்வேஷன் சரியா இருக்குற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால தான் கச்சேரி முழுக்க பாடிட்டு பாக்யாத லட்சுமி பாரமாவோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விருத்தமோ இல்லட்டி மங்களம் பாடுறதுக்குள்ள பாடுறதே இத முடிச்சு இந்த மத்தியமாவதியில பாடணும்ங்கற ஐதீகம் வந்து இதுதான் கான்செப்ட் நல்லா பண்ணிருக்கேன் இது பெரிய அனுபவத்துல ஃபர்ஸ்ட் வேற யாரோ ஒரு டியூன் பண்ணா பட் எனக்கு சட்னி இந்த மத்தியமாவதியில டியூன் பண்ணனும் அது சர்வதோஷ நிவாரணம் அவ்ளோ அழகா இருக்கு அந்த பாட்டு அந்த லைன்ஸ் பாடும்போது நிஜமாவே பெரியவா அப்படியே நம்ம பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவசியம் சாங் அந்த அந்த சாகித்யத்துல எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்கிறேன் ஆன்லைன்ல இருக்கு அதல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துலயும் சொல்லிருக்கா பெரியவா வந்து காத்தால எழுந்துப்பா முதல்ல விஸ்வரூப தரிசனம் அதுக்கு அப்புறம் வந்தோனே அந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது எப்படின்னா விஸ்வரூபமா பெரியவாரோட அந்த ஸ்பூர்த்தி வந்து வரும் காத்தால நம்ம சீக்கிரம் போய் படுத்துப்போம் 5 மணிக்கு இது திறந்துரும் அந்த மேனா தரப்பா அந்த மேனா கதவை தான் திறக்கும் போது அந்த தார்பாயிலேந்து மேனா இப்படி திறக்கும் இத்துலூண்டு அந்த பாக்ஸ்ல அந்த மேலாலேந்து பெரியவா இப்படி திறந்து பாதத்தை காட்டி கீழே வைப்பா இதெல்லாம் நான் லிட்டரலா பார்த்திருக்கேன் அப்போ மாமி வந்து அப்படியே திருப்பியும் ஆர்த்தி காமிப்பா இதெல்லாம் லிட்டரலா பார்க்கும்போது அதே மாதிரி நிறைய சொல்லியிருக்கா பெரியவா வந்து அந்த மேனால இருக்கும்போது யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சூக்ஷமோன்னா நம்ம சித்து பண்ண மாட்டா பெரியவா ஆனா அதுக்கு நடுவுல இது சித்துக்கெல்லாம் தாண்டி நிறைய நடந்துருக்கு அதுல ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன் பெரியவா வந்து ஒரு வாட்டி உட்கார்ந்து இருந்தா அப்புறம் வந்து ஒரு பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்தா பெரியவா வந்து இங்க மகாரத்ரம் நடக்குது பெரியவால இன்வைட் பண்றோம் பெரியவா அவசியமா வரணும் இன்னும் சரி அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணியாச்சு முடிஞ்சாச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே பாம்பேக்கார பெரியவாலாம் வந்தா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு பெரியவாலாம் வந்து பண்ணினா தான் பரமேஸ்வரன் தான் தான் வண்ணோன்னு சொல்றதுக்கு முன்னாடி உடனே அழிச்சிடுவா பெரியவா அது எப்போதும் கான்ஷியஸா இருப்பா தான் வந்து பரமேஸ்வரன் காமிச்சுக்காம அதை ஐடென்டிஃபை பண்ணது இந்த மாதிரி நாயன்மாரோ இல்லை இந்த மாதிரி பெரியவா கிட்ட இருக்கிற பாச்சினமா இருக்கிற வாழை தான் அது தெரிஞ்சிருக்கா அவா மூலமா தான் இப்படி பரவுறது அதனாலதான் நான் ஏன் உங்களோட வீடியோ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு பிராச்சீனமா இருக்கு அப்படின்னா பெரியவா கிட்டயே பார்த்தவளை நீங்க இன்டர்வியூ பண்றீங்க so that makes a very very authentic and also profound பெரியவா பக்கத்துல பார்த்தவா அது அதோட வேற என்ன வேணும் அந்த மாதிரி ஒருத்தர்ட்டேந்து நம்ம வந்து அந்த அனுபவத்தை கேக்கும்போது அதுல முக்காவாசி பேர் ஒரே மாதிரி தான் சொல்றா ஏனா அவ அத தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா எஸ் and அதுல இருந்து இருக்கிற சாராம்சத்தை எடுத்துக்கணும் நம்ம வந்து என்ன அவ சொல்லி கொடுக்கறா என்ன அந்த இது அதுதான் நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு நம்ம கொடுக்கிறோம் மைத்ரீம் பஜத அகிலஹ ஜேத்ரீம் மைத்ரீம் பஜத அகிலஹ ஜேத்ரீம் அவசியம் நிறைய கேட்டிருக்கலாம் பெரியவா வந்து தான் நான் சன்னியாசி தானே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா இதை நான் லிட்டரலா பார்த்திருக்கேன் உடனே என் காது கேட்காது கண்ணு கேட்காதும்பா ஆனா அவ லோகம் முழுக்கும் காது லோகம் முழுக்கும் அவரோட கண்ணு இருக்கு ஸ்பரிசம் அவ பார்த்தா வர்றது உடனே அவ சொல்லுவாளாம் நான் சன்னியாசி தானே எனக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்பா யாரோ ஒருத்தர் வந்து பத்திரிக்கை கொண்டு வந்து வைப்பா இதெல்லாம் லிட்டரலா நான் பார்த்திருக்கேன் ஒன்றும் இல்லை நேராக வந்திருக்கேன் குழந்தைகளோட பத்திரிக்கை அப்படின்பா அதே டயத்துல யாரோ ஒருத்தர் வருவார் ஜோஷி மாமா வருவார் தட்டு நிறைய பாதாம் பருப்பு இது வச்சுட்டு தட்டு நிறைய காசு எடுத்துட்டு இந்த காமாட்சிக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு பெரியவா கேட்பா இவாதான் காமாட்சி நீ எனக்கு ஒன்று பண்றியா அப்படின்னு கேட்டு அந்த தட்டை அப்படியே மாத்தி விட்டுருவா இதுதான் வந்து இந்த கருணாமூர்த்தியில அதனால தான் பெரியவாட்ட நம்ம வந்து ஜாகிரதையா வேண்டிக்கணும்னு சொல்லுவா ஸோ ரொம்ப லோவா நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு 1 கோடி தான் வேணும் அப்படின்னு அடப்பாவே ஏன்டா நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற इंदापा सावी தான் உன்னோட சாவி கொத்து நீ எந்தக்கு எல்லாமே உண்டதான் நீ அப்படினு குடுக்குற மாதிரி நீ வெறும் இந்த கால்னா பைத்தியம்மா எனக்கு எனக்கு வந்து ஒரு $1000 கொடுத்துங்கனா உன்னோட எண்ணம் மட்டும் தான் $1000 இருக்கு நான் உனக்கு வேற ஏதோ பெருசா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேனே why can't you think big அப்படிங்கற மாதிரி அவ அனுகுரம் வந்து பெருசு இது நான் லைவா பாத்துர்க்கேன் ஒருத்தர் வருவா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குள்ள பெரியவா தான் பார்க்கணும் அப்படிம்பா அந்த ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி தான் பாம்பேல எப்ப வந்து அவ வந்து பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு மகாருத்ரம் நடக்கணும் பெரியவா வரணும்ங்கறா அப்ப என்ன சூக்ஷ்மம் அப்படினா அதே டைத்துல அந்த 1 ஹவர்ல அந்த மேனால உள்ள உட்கார்ந்து எந்த லோகத்துக்கு பூலோகம் சூலோகம் இந்த மாதிரி இங்கே உட்கார்ந்தபடி எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அஷ்டமா சித்தி அவர்கிட்ட இருக்கு இது நமக்கு தெரிஞ்சதுங்கிறது நம்ம சாமர்த்தியம்ங்கற நினைச்சுப்போம் தவிர நமக்கு புலன்படாத ஒரு ஒரு அதிசக்தி அவ கோடி சூரிய பிரகாச தேஜோமய சரீராய நமக்கு அடுத்தன சொல்றோம் அந்த மாதிரி அவ கண்ணு வந்து சாதாரணம் இல்ல நம்ம இங்க நினைச்சிட்டு இருக்கோம் நான் உன்ன தினம் வந்து பார்த்துட்டு இருக்கேனே நீ நோட்டீஸ் பண்றியா இல்லையான்னு பெரியவா எனக்கு தெரியலையே பெரியவா அப்படிங்கிற மாதிரி அப்படி பாப்பா அப்படி பார்த்தோன்னா அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவா அது நமக்கு அப்படிங்கிறது பரிபூர்ணமா தெரியும் ஒரு அனுபவம் என்ன ஒரு இது இல்லையா எக்ஸ்ரே மைண்ட் மாதிரி அந்த இது அண்ட் சம மெமரி பெரியவா இருக்கு என்னமோ அது கம்ப்யூட்டர் நாலேஜ் மாதிரி அப்படியே எல்லாத்தையுமே வச்சிருக்கா நடக்க போறது அதுதான் சர்வஜ்ஞா சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டி லிட்டரலா நடந்தது தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புறேன் 76B பிடிச்சிட்டேன் கிளம்பி போயிட்டு இருக்கேன் போனோன்னா எனக்கு சம்திங் டோல் மீ எனக்கு ஐ வாண்டட் டு கோ டு வாஷ்ரூம் போனோங்கிறதுனால இது வரைக்கும் பஸ்ல நடுவுல இறங்கினதே கிடையாது என்னவோ பண்ண வச்சு என்னை இறக்க வச்சுட்டு சரி இன்னும் சுங்காச்சத்துல இறக்கிட்டேன் அப்ப அந்த காலத்துலலாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் பஸ்லாம் கிடையாது யூ ஹேவ் டு போர்ட் ஆன் காஞ்சிபுரம் இல்லாட்டி நடுவில் இதுக்கு வரணும் பூந்தமல்லிக்கு நடுவுலாம் நிற்க மாட்டா இவனை நிற்க சொல்லிட்டு இறங்கிட்டு பண்ணுறேன் என்னவோ ஆச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கேயோ இந்த சுங்காச்சத்துலாம் ஒரே கலாட்டா அந்த முன்னாடி பஸ் வந்து தலை சாஞ்சிருச்சு அப்படின்னு இது வந்து சின்னத்துலேருந்து பெரிய சம்பவம் வரைக்கும் எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா வெரி ரீசன்ட்லி நான் வந்து அண்ணா வாக்கு சத்தியம்னு சொன்னேன் இல்லையா நீ பெரிய ஸ்டாரா வருவடா அப்படின்னா நீ எதுக்கு சாதாரணமா நினைச்சுட்டு இருக்க பெரியவா உன்னை தூக்கி விடுவா அப்படின்பா அவ வாக்கு சத்தியமா ஸ்டார் மாதிரி தான் வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் இன் ஓல்ட் குளோபல் ஃப்ரெட்டர்னிட்டி டு பி காஸ்டட் இன் தியேட்டர் செட் சோலே அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தியேட்டர் ப்ரொடக்ஷன் அதில் என்னை செலக்ட் பண்ணி 320 ஷோஸ் பண்ணேன் 345 டேஸ் ஸ்கெட்யூலில் US அண்ட் கனடா டூரில் வரும்போது எனக்கு வந்து கண்டினியூஸ் ஷோஸ் தியேட்டரில் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 மாதம் ஒரு 6 மாதம் வரைக்கும் இருந்தது கொஞ்சம் ஹோப் சீக் ஆகிட்டேன் அது கான்ட்ராக்ட் பேஸ்ட் நடுவில் வர முடியாது ஏதோ ஒரு இதில் பெரியவா எனக்கு குழந்தைகளை பார்க்கணும் தியா பார்க்கணும் அம்மாவை சட்டுன்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு அவரோட அக்காமடேஷன் படி ஒரு வருஷத்துக்கு ஒரு டிக்கெட் அவள் ஃப்ரீயாக அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க மற்றது எதா பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பண்ணலாம் பட் ஸ்டில் அதுக்குண்டான சந்தர்ப்பம் வரணுமே அதனால வந்து ஒரு டூர் ஒரு சிட்டி முடிஞ்சோன்னா ஒரு வாரம் கேப் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு வாரத்தில் ஐ இனிஷியேட்டட் டிக்கெட் போட்டுட்டு வரணும்னு நான் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அதாவது வந்து நான் ஒரு சிட்டிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ கனடாலேருந்து நான் டொரண்டோலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறேன் அதுக்கு கனடாலேருந்து நான் ரூட் வந்து நியூயார்க் வழியாக வந்துட்டு நியூயார்க்லேருந்து பாம்பே வரேன் பாம்பேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கச்சேரிக்கு சரின்னு சட்டுன்னு வந்துட்டு என் ஒய்ஃபு என் சில்ட்ரன்லாம் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு 3 நாள் தான் கேப்பு ஒரு வாரம் தான் டோட்டல் டே ஸோ 1.5 நாள் ட்ராவலில் போயிடும் குழந்தைகளை பார்க்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லி சரி நான் வந்துடுறேன் நீ நேராக பாம்பே வந்துடுறேன் நம்ம அந்த கச்சேரிக்காரால் அங்கேயே இருந்துட்டு 2 நாள் அங்கே தங்கிட்டு நீங்கள் யூ கோ பேக் டு சென்னை நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துருங்கோ நான் சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிடுறேன் அப்படின்னு ஃப்ளைட் கிளம்பியாச்சு அதாவது செக்இன் பண்ணியாச்சு உள்ளே போகிறேன் ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு சின்ன ஏடிஆர் ஏர்க்ராஃப்ட்டு ஏர் கனடாலேருந்து ஏர் இண்டியா ரூட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ளைட்டு கிளம்ப போகிறது 10 நிமிஷம் ஆச்சு காமனார் ஆகிடுது யூஸ்வலாக எல்லோரும் கத்திரவா கத்தின்ண்டே இருந்தா அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவள் க்ரூ மெம்பர் வந்தா ரெட் அலர்ட் ஸோ த ஃப்ளைட் வில் நாட் கோ ஸோ யூ ஹேவ் டு யூனோ கெட் அவுட் ஆஃப் த ஃப்ளைட் நவ் அண்ட் போர்ட் பண்ணுறவா எல்லாரையும் வி வில் கோ அப்படின்னு அந்த அதே இந்த செக்யூரிட்டி ப்ரொசீஜர் மூலமாக எங்கே ஏறணுமோ அங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டா யார் அந்த சிச்சுவேஷன் நினச்சி பாருங்க நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன் பெய்ட் டிக்கெட் நான் போட்டிருக்கேன். இவா ஏற்கனவே இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவள் வரா. 3 நாள் தான் எனக்கு டைம். திருப்பி நான் லாகின் கொடுக்கணும், அடுத்த எஸ்எஃப்க்கு போகணும். பெரியவா நான் இப்போ எனக்கு என்ன ட்ரபிள்னா, நான் இப்போ ஃப்ளைட் டிலேங்கிறத நான் எப்படி சொல்லி அவள் வர டைம் ஒன்றுமே புரியல எனக்கு. இதை இத்தனையா மாற்றி சொல்லிட்டு ஒரே மனசில் கலக்கும், அழுகையான அழுக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. எல்லாரும் போனோன்னா ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தா. இங்கே வாங்கிவானே நான் சொன்னேன், சரி இவன் ஏதோ சொல்ல போறா போல இருக்குன்னு. அப்படி ஒன்னொன்னு டோல் சென்டர் கால் பண்ணுங்க அப்படின்னா, அதான் எல்லாருமே தெரியறதேம்மா, நீ என்னம்மா புதுசாக சொல்கிற, எல்லாரும் தான் யூஸ்வலாக எவ்ரிபடி யூஸ் டு ஷவுட், என்ன இது பண்ணியிருக்கா அதை பண்ணிட்டுன்னு அவா போயிட்டா. நான் இந்த அம்மா சொல்லிட்டாலே அப்படின்னா, நான் சொன்னேன் நான் தான் சொல்கிறேன் இல்லை டோல் நம்பர் பண்ணுன்னு. இல்லை என்கிட்ட சிம் கார்டு ஐ டோன்ட் ஹேவ் சிம் கார்டு, ஐ ஹேவ் ஒன்லி இதுக்கு சிம் கார்டு ஒன்றும் தேவையில்லை, 1800க்கு ஃபோன் தூக்கினாலே நம்பர் போட்டால் வரும் அப்படின்னு. ஓ அப்படியா அண்ணா, நீ தான் பண்ணி பாரு அப்படின்னா திரும்பி பார்த்தா காணும் அந்த அம்மா, எங்கேயோ அவள் யாரோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி இவா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் உடனே என் நம்பரை கால் பண்ணி பார்க்குறேன். இந்த ட்ரமாட்டிக்காக நடக்கிறது போயிட்டே இருக்கு. கால் லாஸ்ட்டில் எடுக்கிறா. எடுத்தோன்னே நான் பதஷ்டத்தில் அவள் சொன்னால் வாட் இஸ் ஆப்டிங் வாட் இஸ். இல்லை இல்லை எனக்கு இந்த நம்பர் கோட் பண்ணுங்கிறா. எனக்கு ஒன்று சாட்டு நம்பர் தெரில. நான் சொன்னேன் இல்லை இல்லை நீ சொன்னும் போதே எனக்கு புரிஞ்சுடுச்சு, வி நோ த சுச்சுவேஷன், ஃப்ளைட் இஸ் கால்டு, இப்போ ரெட் அலர்ட் நடந்துட்டு இருக்கு, நீ அதனால் இந்த ஃப்ளைட் கேன்சல், அதனால் இருங்க எனக்கு இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே எனக்கு 2 minutes ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட், லெட்ஸ் சி வாட் இஸ் ஹேப்னிங். நான் என்னோட இவர் சீனியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன். நான் 2 நிமிஷம் ஆச்சு 3 நிமிஷம் ஆச்சு, நம்பர் பாயிண்ட்டு போயிட்டே இருக்கு, கால் போயிட்டு இருக்கு. 4.5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் அவள் ஃபோன் பண்ணான். யூ ஆர் குவைட் அ லக்கி பிகாஸ் யூ காட் த ஃபைனல் சீட், ஸோ வி ஆர் சேஞ்சிங் யுவர் சீட் இன் அ டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ். நீ இப்போ வந்து கனடா அமெரிக்கா அதுலேருந்து வர்றதுக்கு பதில் வி ஆர் புட்டிங் யூ இன் ஏர் ஃப்ரான்ஸ். நான் இப்போ கனடா யூரோப் பாம்பே அப்படின்னு உடனே மாற்றினா, பட் யூ ஹவ் டு கோ டவுன் அண்ட் செக் இன் அகெயின் அப்படின்னா நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு. பெரியவாரோட அனுகிரகத்தில் என்னோட ட்ராவலிங் சரித்திரத்தில் ஆன் போர்டில் இறங்கி 1800 கால் பண்ணி டிக்கெட்டை மாற்றுறது சுலபம், இதுக்கு சுலபமே கிடையாது. either you have to call the call center 24 hours prior any condition la or international travel la maatanona adu class irukku idu periya anuguram nenachana edhu vena nadakonna andha etheniya per pannirupala andha idukku adu dhaan ava andha amma sonnadha thane adukulla ellam pandrathu enna mari ellarum panniruppa nee call pannunona ava dhaan solra idu panninona ellarum call pannirukka naanga hold potom லாஸ்ட் ஒரே சீட் இன்னைக்கு தான் மீதி எல்லாருக்கும் அவாவாலோட இது படி வி வில் ஸ்டார்ட் அவுட் ஆன் ஃபாலோயிங் ஃப்ளைட்ஸ். நீ மட்டும் இந்தியான்னால அமெரிக்கா போகிற ரூட்லாம் நாளைக்கு தான் போகிறது, நீ இந்தியான்னு சொல்கிற, அதனால தான் வி ஆர் ரீரூட்டிங் த்ரூ. அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து ரெட் அலர்ட்டுங்கிறதுனால அங்கே அமெரிக்காவுக்கு போகவே முடியாது. நான் அப்புறம் தான் கேட்டேன் வாட் இஸ் கால்ட் ரெட் அலர்ட் அப்படின்னா, த ரெட் அலர்ட் மீன்ஸ் தட் இட்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் இது ஃப்ளைட் வில் பி க்ளோஸ்ட், ஏர்போர்ட் வில் பி க்ளோஸ்ட், ஆப்ரேஷன் இருக்காது. அப்போ நீ எப்படி அமெரிக்கா மூலமாக தாண்டது? அப்போ அதனால தான் கனடாலேருந்து இங்கே வந்துட்டு இப்படி அப்படி அமுச்சு விட்டா கரெக்டாக அந்த 2 மணி நேரத்தில் சேர்ந்து வந்துட்டு இவளை பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் சின்ன வயசில் இருக்கிற போது பஸ்ஸில் காப்பாற்றினா. ஸோ இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அது ஜென்மம் முழுக்கும் பெரியவாளுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். அது இப்படி பிடிச்சி போய் பண்ணுவோம். நிறைய சம்பவங்கள் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இதெல்லாம். அது அவளோட இருக்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியல, அந்த அந்த லேட்டர் இயர்ஸ்ல தான் எனக்கு தெரிய வருது. ஆத்மார்த்த பிரேயர் பெரியவாளுக்கு நீங்க ஆத்மார்த்தமா ப்ரே பண்ணுங்க நடக்கிறது. அது வந்து நானும் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய. அதிஷ்டானத்துக்கு போய் ப்ரே பண்ணா நடக்காததே இல்லை. ரொம்ப கரெக்ட். இதுவரை இசைக்கலைஞர் மகேஷ் விநாயக்ராம் அவர்களுடைய இன்டர்வியூவை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மைத்ரீம் பஜத அகில ஜேத்ரீம் மைத்ரீம்.